எப்படி கார் வாங்கலாம், சீமான் எப்படி கார் வாங்கலாம், சீமானே அதை செய்கிறாரு, சீமானே இதை செய்கிறாரு. இந்த கேள்வியை எல்லாம் என்றைக்காவது நீங்கள் ஐயா கருணாநிதியை பார்த்தோ, அல்லது அம்மையார் ஜெயலலிதாவை பார்த்தோ, அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் பெற்றவர்கள் யாரேனும் ஒருவரை பார்த்து உனக்கு எப்படி கார் வந்துச்சு சொல்லிக்கிட்டு இருந்த, நீ வந்து திருட்டுறையில் தானே வந்த, இப்படி உனக்கு எப்படி கார் வந்துச்சுன்னு யாராவது ஒரு கேள்வி கேட்டிருந்தா நாடு உருப்பட்டிருக்கும். 80 கோடிக்கு செலவைக்கிறியா, அது யாரு அப்பா வீட்டு காசுன்னு நீ கேட்டிருந்தீங்கன்னா இந்த நாடு உருப்பட்டிருக்கும். பேனா சிலைக்கு 80 கோடி ரூபா செலவு ஒன்றிய, அந்த பேனா என்ன செஞ்சுச்சுன்னு நீ கேள்வி கேட்டீங்கன்னா நாடு உருப்பட்டிருக்கும். இந்த அதிகாரத்தையும் சுவைக்காது அறநெறியிலிருந்து வந்த ஒரு மகன் தான், இன்றைக்கு வரைக்கும் உலகத்திலேயே பெண்களுக்கு சரிபாதி இடத்தை கொடுத்த ஒரே ஒரு ஆண்மகன் இருக்கிறாருன்னா அது இந்தியாவில் மட்டுமல்ல உலக அரங்கில் பல்வேறு நாடுகளில் சீமான். முதலில் ஐயா மோடியே செஸ் விளையாட்டுக்கு கூப்பிடுற போட்டோக்கால் இருந்துச்சுன்னா அவருக்கு உரிய மரியாதையை கொடுத்துருக்கணும். நீங்கள் அதை நீங்கள் கொடுக்கல, ஒன்றும் வேணாம், நீங்கள் தான் உரிய மரியாதை கொடுக்கல, நீங்கள் புகைப்படம் வைக்கல. அதே புகைப்படத்தில் தன்னிச்சையாக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் ஐயா மோடி அவர்களுடைய புகைப்படத்தை ஒட்டுறாங்க. அதில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் அதில் போய் கருப்பு மைய பூசுறாங்க. நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தால், மோடி எதிர்ப்பாளர்களாக இருந்தால், பாரதிய ஜனதா எதிர்ப்பாளர்களாக இருந்தால் அவர் நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், பேசாமல் விட்டுருந்துருக்கணும், பேசாமல் கண்டுக்காமல் இருந்திருக்கணும். ஆனால் அவர்களை கைது செய்து திராவிட முன்னேற்ற கழகம் காவல்துறை ஏன் கைது செய்றீங்க, சாதி ரீதியாக மக்களை பிறந்து மக்களுடைய வாக்குகளை பிடிக்கிற ஈனச்செயலை திராவிட முன்னேற்ற கழகம் தான் செய்யும். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் புலிகள் நாங்கள் ஒருபோதும் செய்ய மாட்டோம். ஆப்பி அடிச்ச திட்டத்தை கூட சரியாக செயல்படுத்த தெரியலையே ஐயா ஸ்டாலினுக்கு. நாம் தமிழர் கட்சி சீமான் 10 ஆண்டுகளில் என்ன சாதித்து விட்டார், சீமான் 10 ஆண்டுகளில் என்ன சாதித்து விட்டார், 10க்கு 10 அறைகளில் மட்டுமே முழங்கி கொண்டிருந்த தமிழ் தேசியத்தை பொதுவெளியில் பேச வைத்தவர் சீமான் தான். தமிழ் தேசியவாதிகள் என்றாலே ஜோல்நாப்பை போட்டுக்கிட்டு வேட்டியை கட்டி கொண்டு 10க்கு 10 அறைகளில் பேசுவார்கள் என்ற நிலையை மாற்றி தமிழ் தேசியத்தை இளைஞர்களும் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு எல்லாவற்றையும் போட்டுக்கிட்டு பேசுவாங்கன்னு ஓய்வு சீமான் தான். இன்னைக்கு என்ன சிக்கல்னா அவனுக்கு, சீமான் எப்படி கார் வாங்கலாம், சீமான் எப்படி கார் வாங்கலாம், சீமான் ஏன் அதை செய்கிறாரு, சீமான் ஏன் இதை செய்கிறாரு. இந்த கேள்வியை எல்லாம் என்றைக்காவது நீங்கள் ஐயா கருணாநிதியை பார்த்தோ, அல்லது அம்மையார் ஜெயலலிதாவை பார்த்தோ, அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் பெற்றவர்கள் யாரேனும் ஒருவரை பார்த்து உனக்கு எப்படி கார் வந்துச்சு, நீ நேற்று வரைக்கும் நீ கண்ணுதானா தூக்கிக்கிட்டு இருந்த, நீ வந்து திருட்டுறையில் தானே வந்த, இப்படி உனக்கு எப்படி கார் வந்துச்சுன்னு யாராவது ஒரு கேள்வி கேட்டிருந்தா நாடு உருப்பட்டிருக்கும், நாடு உருப்பட்டிருக்கும். ஆனால் சீமானுக்கு எப்படி கார் வந்துச்சு, சீமானுக்கு எப்படி கார் வந்துச்சு, இப்படி பொங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இன்னைக்கு 80 கோடிக்கு செலவைக்கிறியா, அது யாரு அப்பா வீட்டு காசுன்னு நீ கேட்டிருந்தீங்கன்னா இந்த நாடு உருப்பட்டிருக்கும். பேனா சிலைக்கு 80 கோடி ரூபா செலவு ஒன்றிய, அந்த பேனா என்ன செஞ்சுச்சுன்னு நீ கேள்வி கேட்டீங்கன்னா நாடு உருப்பட்டிருக்கும். இது எதையும் செய்யலை. ஆனால் அண்ணன் சீமானவர்கள் கார் வாங்குவது இங்கே சிக்கலாக இருக்குது. தமிழ் தேசியவாதினா எப்படி இருக்கணுங்க, சீமான் எங்கள் ஃப்ளைட்டில் போகிறாரு, சீமான் எங்கள் நடந்து போக மாட்டாரா. நான் சாதாரணமாக இன்னைக்கு ஒரு சாதாரணமான வேலைக்கு போகிறோம்னு இன்னைக்கு கார் வச்சுருக்கேன், அது வேறு வினயம். இன்றைக்கி அடுத்த கேள்வி சொல்கிறோம், இப்போ என்னென்னா அந்த 5G ஊழல் முறைகேடு நடந்துச்சு, அந்த 5G ஊழல் முறைகேடு பற்றி அண்ணன் சீமானிடம் கேள்வி கேட்கப்படும், இதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு முதலில் அண்ணன் பாஜகவை பற்றி கேவலமாக பேசுறது, பாஜகவை திட்டார், மோடியே திட்டார், அதெல்லாம் விட்டுட்டான், அதெல்லாம் விட்டுட்டான். அடுத்து என்ன சொல்கிறான், ஏன் அண்ணன் வந்து 5G ஊழலை பற்றி ஆசாவை பற்றி பேசுனது மட்டும் எடுத்துருவார், நீங்கள் சொல்லுங்கள் 2G ஊழல் நடந்ததா இல்லையா, இன்றைக்கி 6 ஆசா 2G ஊழலை பற்றி 5G ஊழலை பற்றி பேசுகிறாரு, அதுக்கு தான் ஒருத்தன் ஃபேஸ்புக்கில் கமெண்ட் போட்டுருக்கான், பாம்பின் கால் பாம்பறியும், 2G ஊழலை பற்றி ஐயாவுக்கு தெரியாது, 5G ஊழலை பற்றி தெரியாதா. ஐயோ ஒன்றும் யோசிச்சு பாருங்கள், நாம் தமிழர் கட்சி இந்த 10 ஆண்டுகளில் சாதித்தது என்ன தெரியுமா, பெரிய ரம்பலாம் தேவையில்ல, பல நாடுகளில் இன்றைக்கும் பெண்களுக்கு சரிபாதி இடத்திற்கு பல நாடுகளில் அதிகார வர்க்கங்களில் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அதிகாரத்தையும் சுவைக்காது அறநெறியிலிருந்து வந்த ஒரு மகன் தான், இன்றைக்கு வரைக்கும் உலகத்திலேயே பெண்களுக்கு சரிபாதி இடத்தை கொடுத்த ஒரே ஒரு ஆண்மகன் இருக்கிறாருன்னா அது இந்தியாவில் மட்டுமல்ல உலக அரங்கில் பல்வேறு நாடுகளில் சீமானன் மட்டும்தான். இன்னும் பல்வேறு நாடுகளில் போராடிட்டு இருக்கிறான், பெண்களுக்கு சரிசமமாக 50% இன்னும் போராடிட்டு இருக்கிறான். இந்தியாவில் அப்படி எந்த கட்சியும் கொடுக்கல, எனக்கு தெரிந்து மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சி பெண்களுக்கு 40% இடத்தை கொடுத்துச்சு. ஆனால் இந்திய நிலப்பரப்பிலேயே ஒரு கட்சி ஆண்களுக்கு 50%, பெண்களுக்கு 50% கொடுப்பது சலுகை அல்ல, அவர்களுடைய பிறப்புரிமை என்று சொல்லி கொடுத்த ஒரே ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான், எந்த கட்சியும் அப்படி கொடுக்கல.
இன்னைக்கு ஐயா பிரதமர் மோடி அவர்களே எதிர்க்கணும், பிஜேபி உள்ள வந்துடும் அதனால எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க, பிஜேபி உள்ள வந்துடும் அதனால எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்கன்னு சொன்னவங்க இன்றைக்கு பிஜேபியை சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்றுக்கிறேன். ஒண்ணுமில்லைங்க, இன்னைக்கு ஐயா மோடி செஸ் விளையாட்டுக்கு அவர் வர்றேன்னு சொன்னால இவங்கள தான் கூப்பிட்டாங்க. இதை கூப்பிட்டு ஐயா ஸ்டாலினை யாரும் கேள்வி கேட்கல, யாரும் கேள்வி எழுப்பல, கூப்பிட்டவருக்கு உரிய மரியாதையை ஏன் கொடுக்கல? இவங்க தான் சொன்னாங்க புரோட்டோகால்ல இருக்குது எல்லாத்தையும் கூப்பிடணும் அப்படின்னு, இவங்க தான் சொன்னாங்க உரிய மரியாதையை ஏன் கொடுக்கலன்னு சொல்லி கேட்டவங்களை இவர் வந்து இவங்க எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க. நம்ம என்ன கேள்வி எழுப்புறோம் நான் இவங்க கிட்ட, இந்த அறிவியல் சார்ந்த பெருமக்கள்கிட்ட, ஏன் கைது செய்றீங்க? உங்களுக்கு தான் பாரதிய ஜனதா எதிர்பார்த்து மோடியினுடைய புகைப்படத்தை போடக்கூடாது என்று தெளிவாக இருந்த நீங்கள் ஏன் தன்னிச்சையாக ஒட்டிய புகைப்படத்துல மைய தலைவர் மீது நீங்க எதுக்காக கைது செய்யணும், எதற்காக கைது செய்யணும்? அவருடைய முன்னேற்ற கழகத்தை பாரதிய ஜனதா ஒரு சேர இந்த மண்ணில் எதிர்க்கிற ஒரு கட்சி இருக்குன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான், நாங்கள் மட்டும்தான் இங்க எதிர்த்துட்டு இருக்கிறோம். பாஜகவை திராவிட முன்னேற்ற கழகம் எதுல எதிர்த்துச்சு? சிறைவாசிகளை விடுதலை செய்யறேன், இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யறேன். எத்தனை பேரை இதுவரைக்கும் விடுதலை செய்திருக்காங்க? இப்படிதான் ஐயா ஐயா ஸ்டாலின் வந்து வாக்கிட்டார், அந்த அப்பாவி சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்காகவாவது எனக்கு வாக்கு செலுத்துங்கள் அப்படின்னு இஸ்லாமிய மக்கள்கிட்ட வாக்கு கேட்டவர் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். இன்றைக்கு மு க ஸ்டாலினாக இருந்தவர் இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாக மாறி இருக்கிறார் என்றால் அதுக்கு காரணம் சிறுபான்மை மக்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மக்களுடைய கிறிஸ்தவ மக்களுடைய வாக்கு தான். நாம் தமிழர் கட்சி இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் சிறுபான்மையினர் பார்க்கல, அவர்களை தமிழ் தேசியத்தினுடைய பெரும்பான்மையினர் நாம் வச்சு பார்க்குது. ஆனால் திராவிட அடிப்படையில் பார்த்தா அந்த இஸ்லாமிய மக்களும் அந்த கிறிஸ்தவ மக்களும் போட்ட பிச்சை தான் மு க ஸ்டாலின் என்பவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் பொறுப்பேற்றது காரணம். ஆனால் அவர்களுடைய வாக்கை வாங்கிய நீங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொடுத்தீங்களா? சரி செய்து கொடுத்தீங்களா? பூலான் தேவின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவர்களுடைய அவர்களை விடுதலை செய்யறேன்னு சொல்லி அவங்க வாக்கு கேட்டாங்க மகாராஷ்டிராவில். அந்த தலித் மக்களுடைய அவரை நம்பி அந்த வாக்கு செலுத்தினாங்க. அந்த வாக்கு செலுத்தியதற்காக அந்த தலித் மக்களுக்கு, அந்த பட்டியலின மக்களுக்கு அந்த புலான் தேவியை விடுதலை செய்யறாங்க மக்களுக்காக அந்த அரசு செய்தது. இந்த அரசு கொஞ்சமாவது கொஞ்சமாவது உங்களுக்கு நன்றியுணர்வு என்று இருந்தா இங்க இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யணும். இங்க 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 தமுக மனிதநேய மக்கள் கட்சி இப்படி எல்லாம் ஒரு கட்சிகள் இருந்தது. ஏன்னா இவங்க எல்லாம் குரல் கொடுத்தாங்க இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலைக்காக. ஆனால் இன்றைக்கு அவர்கள் வாய் மூடி மௌனித்திருக்காங்க. ஆனால் இந்த நிலையிலும் ஒரு கட்சி இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலைக்காக எந்த மக்கள் தன்னை பாஜகவுடைய பீட்டியுமே எவ்வளவு மோசமாக விமர்சிக்க முடியுமோ எந்த மக்கள் விமர்சித்தார்களோ அந்த மக்களுக்காக, அந்த மக்களின் உரிமைகளுக்காக, அந்த மக்களின் உணர்வுகளுக்காக ஒரு மனிதன் இந்த மண்ணிலே இருக்கிறார் என்றால் சீமான் மட்டும்தான். எல்லாவற்றிற்கும் குரல் கொடுத்தோம். இஸ்லாமிய மக்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நாங்கள் குரல் கொடுத்தோம். எல்லா பிரச்சனையும் ஏன் இஸ்லாமியன் என்ற அடிப்படையில் கொடுக்கல, இவர்கள் எல்லாம் தமிழ் தேசிய இனத்தினுடைய மக்கள், இவர்களை துன்பப்பட விடக்கூடாதுன்னு எங்கள் அண்ணன் குரல் கொடுத்தார். எல்லாவற்றிற்கும் நாங்கள் குரல் கொடுத்தோம். ஆனால் நீங்கள் கண்டுகொள்ளலை, இனிமேலும் நீங்கள் கண்டுகொள்ளப் போவதில்லை, அதை பற்றியும் நாங்கள் கவலைப்பட போவதில்லை. நீங்கள் எடுத்து பாருங்க எது ஒன்றில் நாங்கள் நாம் தமிழர் கட்சி குரல் கொடுக்கல, எல்லாவற்றிற்கும் குரல் கொடுத்துருக்கிறோம். இன்றைக்கு இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை கொடுத்து ஏதாவது பேசியிருக்கிறாங்களா? நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு நாள் நாங்கள் பேசுகிற எங்களை நீங்கள் தவிர்க்கலாம், செந்தமன் சீமான் அவர்களை நீங்கள் தவிர்க்கலாம், ஆனால் நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிற அரசியலை நீங்கள் ஒருபோதும் தவிர்க்க முடியாது. எல்லாவற்றிலும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா திட்டங்களும் நாம் தமிழர் கட்சியுடையது. ஆனால் எங்களுக்கு வருத்தம் என்னன்னா காப்பி அடித்த திட்டத்தை கூட சரியாக செயல்படுத்த தெரியலையே ஐயா ஸ்டாலினுக்கு அப்படின்னு நினைக்கும் போது தான் வருத்தமாக இருக்கு. அடித்தது காப்பி பரவாயில்ல, அந்த காப்பி அடித்த திட்டத்தை கூட சரியாக உங்களுக்கு செயல்படுத்த தெரியும், சரியாக ஒன்று விஷயம் தெரியுது. இன்றைக்கு புதிய கல்விக் கொள்கையில் இருக்கிற அத்தனை திட்டங்களையும் திராவிட முன்னேற்ற கழகம் ஏத்துக்குது, திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்குது. ஏன் மோடிக்கு உரிய மரியாதை தரலன்னு அந்த சீமான் கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி முழுமையாக காணொலியை பார்க்காமல் பேசிக் கொண்டிருந்த அந்த அறிவு ஜீவிகள் எல்லாம், பாய்ந்த ஸ்டாலின் சீரிய ஸ்டாலின் என்று பேசிய அறிவு ஜீவிகள் எல்லாம் இந்த கேள்வி எழுப்பல. ஆர் எஸ் பாரதி மோடி எங்கள் விருந்தாளி என்று பேசியதை யாரும் கேள்வி எழுப்பல. மோடி அவர்களுடைய கையால் நீங்கள் பட்டம் வாங்கியதை வருங்கால உங்கள் பிள்ளைகளிடம் சொல்லி நீங்கள் பெருமை பேசிக் கொள்ளலாம் என்று பேசிய முதல்வரை எதிர்த்து யாரும் கேள்விகள் இன்றைக்கு வரைக்கும் யாரும் கேள்வி கேட்கல. ஏன் உங்களுக்கு அதை பற்றியும் கேள்வி கேட்கல? திராவிட முன்னேற்ற கழகம் ஏதாவது அவர் இல்லையா? இன்றைக்கு சமீபத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர் அணியைச் சேர்ந்த ஒரு பேசுகிறார். அவர் மாணவர் கிடையாது, அவருக்கு 60 வயசு இருக்கும், அவர் மாணவர் கிடையாது, அவர் மாணவர் அணியை செயலாளர். அவர் என்ன கேள்வி எழுப்புறாருன்னா புகழேந்தி அவர் என்ன சொல்றாருன்னா நாம் தமிழர் கட்சியில சேராதீங்க, அந்த சாதி ஆதிக்கம் இருக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு போனீங்கன்னா சாதியவாதியாக மாறிவிடுவீர்கள் அப்படின்லாம் சொல்றாரு. நம்ம என்ன கேள்வி எழுப்புறோம்னா இங்க உங்க கட்சியில் ராஜகண்ணப்பன் என்று ஒரு அமைச்சர் இருந்தார், தெரியுமா? ராஜகண்ணப்பன் ஒரு அமைச்சர் இருந்தாருங்க. அந்த அமைச்சர் என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா
தன்னை கீழ் வேலை செய்யக்கூடிய ஒரு அதிகாரியை சாதியை சொல்லிட்டு சாதியை சொல்லிட்டு அதற்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த திராவிட மாட ஆட்சியில் இந்த சமூக நீதி ஆட்சியில் கொடுத்தாரு உயர்ந்த பட்சம் என்ன தெரியுமா? அப்பா நீ சாதி சொல்லி திட்டிட்ட, அதனால உனக்கு எதனால அறிவு வரும்னா நீ போய் இங்கிருந்து இங்கெல்லாம் சரிபட்டு வராது, போக்குவரத்துறை உனக்கு சரிபட்டு வராது, பிற்படுத்தப்படுறாங்க போயிரு, அப்பதான் உனக்கு திருந்திரு பண்ணி அப்படி சொல்லி பிற்படுத்தப்படுறாங்க அனுப்பியிருக்காங்க. இலாக்க மாற்றம் தான் ஒருவர் சாதியை சொல்லி திட்டுவதற்கு சாதிய ரீதியாக பாகுபாடு பார்ப்பதற்கான தண்டனையா திராவிட மாடல் ஆட்சியில. இதே போல மீரா மீதில ஒரு பட்டியல, ஒரு நடிகை, அந்த நடிகை சமூக வலைதளத்துல பட்டியலின மக்களை பற்றி தவறாக ஒரு கருத்தை பதிவு செய்றாங்க. அதற்கு அந்த நடிகையின் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுது மீரா மீது என்ற நடிகைக்கு. ஆனால் அதையே ஒரு அமைச்சர் செய்யும் பொழுது எந்த சட்ட நடவடிக்கையும் இப்பொழுது வரைக்கும் எடுக்கப்படல, இப்பொழுது வரைக்கும் எடுக்கப்படல. அவருக்கு இலாக்கா மாற்றம் தான் உயர்ந்தபட்ச நடவடிக்கையாக இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில், சமூக நீதி ஆட்சியில், பெரியார் வழிவந்த ஆட்சியில், அண்ணா வழிவந்த ஆட்சியில் கொடுத்த அதிகபட்ச தண்டனை இலாக்கா மாற்றம். இவர்கள் பேசலாமா நீங்க சாதியை பற்றி? உங்கள் கட்சியில் சீட்டுக்கு சாதி இல்லாம என்னைக்காவது சாதி வர்க்கம் சீட்டு கொடுத்துருக்கீங்களா நீங்க என்னைக்காச்சு? நான் உங்களோட விவாதிக்க தாராளமா தயாரா இருக்கேன். நாம் தமிழர் கட்சியினுடைய மாணவர் பாசிரியர் பொறுப்பாளர், நான் உங்களை தயாரி விவாதிக்க தயாரா இருக்கேன். நீங்க வாங்க, யார் கட்சியில் சாதி ஆதிக்கம் அதிகம் இருக்குன்னு பேசுவோம். எந்த கட்சியில் முதல் சாதி ஆதிக்கம் இருக்குன்னு பேசுவோம். சாதி ரீதியாக மக்களை பிளந்து மக்களுடைய வாக்குகளை பிரிக்கிற ஈன செயலை திராவிட முன்னேற்ற கழகம் தான் செய்யும். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் புலிகள் நாங்கள் ஒருபோதும் செய்ய மாட்டோம்.